ஐபிஎலோட செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல் 106 ரன்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விக்டரி. அண்ட் இப்போ டேபிள் டாப்பராக இருக்கிறாங்க அன்பீட்டபிள் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். கௌதம் கம்பீர் வந்தார், இப்போது மாற்றத்தை தந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பற்றி கொஞ்சம் நிறையா ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் டீம் இவங்க தான், ஏன்னா எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. இப்போ கௌதம் கம்பீர் வேறு இணைஞ்சிருக்கிறாரு, இதன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ளே ஆஃபுக்கு போவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நடக்கதோ இல்லையோ, பட் நான் நம்பிக்கை வச்சது ஓரளவு கொஞ்சம், நான் நம்பிக்கை ப்ரெடிக்ஷன் கிடையாது, நம்பிக்கை நான் வச்ச நம்பிக்கையை ஒருமே நான் பார்க்குற கிரிக்கெட்டு சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் பேசுவோம், அந்த 277 ரன் அடிச்சிருக்கிறாங்க, 106 ரன் விக்ட்ரி, ஒன் சைடட் மேட்ச்சில் என்ன கிரிக்கானது அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கணுமா மும்பை இந்தியன்ஸ் மாதிரிங்கிறையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் வைசாக்கில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. 277 ரன். இதில் வந்து நான் என்ன சொல்கிறது இந்த மேட்சை பற்றி அப்படின்னா, நரேன் 85 ரன் அடித்தார் 39 பாலில், 7-6, 7-4. ரகுவன்ஷி 27 பாலில் 54 ரன் அடித்தார், 3-6, 5-4. ஆண்ட்ரி ரசல் 19 பாலில் 41 ரன் ஒன்று அடித்தார், 3-6, அதுக்கப்புறம் 4-4 ஒன்று அடித்தார். ரின்குசிங் 26 ரன் அடித்தார், 3-6, 1-4. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிஷப் பண்ட் அவங்க சேஸ் பண்ணும்பொழுது 55 ரன், 25 பாலில். ஸ்டெப்ஸ் 32 பாலில் 54 ரன். அப்புறம் விக்கெட் எடுத்தவங்க மென்ஷன் பண்ணி ஆகணும், ஏன்னா விக்கெட் எடுத்தவங்க தான் ரொம்ப முக்கியம். அங்கே டார்க் வந்து ரெண்டு ஆஸ்திரேலியன்ஸ் ரெண்டு பேரை எடுத்தார், வார்னர் மார்ஷும் எடுத்தார். ஷா அபிஷேக் புரேல் இவங்களை வந்து இவர் வைபவ் வாரர் எடுத்தார், ஒரு 3 விக்கெட் அவனு எடுத்தார். ரிஷப் பந்த் ஸ்டெப்ஸ் அக்சர் படையில் வருண் சக்கரவர்த்தி எடுத்தார், ஒரு 3 விக்கெட் எடுத்தார். நரேன் 1 விக்கெட் எடுத்தார், ரசல் 1 விக்கெட் எடுத்து மேட்சை முடித்தார். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை தோத்தது அப்படின்னா ரிஷப் பந்த் அந்த சவுண்டு கேட்டுச்சு, ஓகேங்களா. ரிஷப் பந்த் வந்து அந்த ரிவ்யூ கேட்காம விட்டுட்டார். மிச்சில் மார்ஷ் சொன்னார், பேட்டில் பட்ட மாதிரி இருந்துன்னு சொன்னார், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோர் வந்திருக்காது, ஒரு 200 ஒரு 190 தான் ஆல்மோஸ்ட் வந்திருக்கும், ஆனால் அங்கே ரிவ்யூ கேட்காம போனார். அவர் ரிவ்யூ கேட்க போகும்பொழுது அம்பையர் அப்படின்னு கத்துனார். அவர் உங்களுக்கு பெருசாக கேட்குறேன், தென் ஸ்ட்ரைட்டாக அதாவது லெக் சைடில் பார்த்து இருக்கக்கூடிய லெக் அம்பையர்கிட்ட பார்த்து கேட்டார். பட் ஆனால் அம்பையர் பார்க்கல. அப்புறம் ஸ்ட்ரைட்டான அம்பையரை பார்த்து ரிவ்யூ கேட்கும்போது டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ரிவ்யூ கேட்காம விட்டார். அதுக்கப்புறம் ஒன்று, அண்ட் வார்னர் வந்து சால்ட்டுக்கு ஒரு கேட்ச் விட்டார், அதுக்கப்புறம் அதனால் பெரிய ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு இல்லவும் இல்லை. நிறைய தான் மொத்தத்துலேயும் கேமில் ஒரு சேஞ்சாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நரேன் அதாவது ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக சின்னசுவாமியில் அடித்தார். இப்போது அவுட் சைட் சின்னசுவாமி வந்து ஆர்சிபி இல்லாமல் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ வைசாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கிற மாதிரி பெருசுலாம் கிடையாது, டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது. ஆனால் நரேனை வந்து ஒரு ஓப்பனராக கொண்டு வரணுங்கிற ஒரு கௌதம் கம்பீரோட பிளான்ங்கிறது, அப்போது கம்பீரோட கேப்டன்ஸில் அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருது. தென் அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணார், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது அவருக்கு கையும் கொடுத்தது, கை கொடுத்ததுங்கிறத தாண்டி ஹெவியாக அந்த மேட்ச்சில் ஒரு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த மேட்ச்சில் வந்து நரேன் அடித்தது தான், ஏன்னா நரேன் வந்து பொதுவாக பவர் பிளேயில் வந்து நீ போய் ஆடி ஒரு ஒரு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70ங்கிறது ஒரு 80 ஆகணும். ஸோ இந்த 60, 70, 80 வித்தியாசம் இருக்குல்ல, எல்லாம் 66 அடிப்பாங்க. இங்கே 85, 80 பவர் பிளேயில் வரும்பொழுது வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு 10 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் 120 மேலே போயிடுறாங்க. பவர் பிளே ஒரு வித்தியாசம் ஏற்படுத்துறது தான் நரேன். நரேன் வந்து ஷார்ட் பால் போடுறாங்க, ஏன்னா ஃபீல்டர்ஸ் இன்சைட் சர்க்கிளில் இருக்காங்க, லீடிங் எட்ஜோ அவரால் புல் ஷாட் சரியாக கனெக்ட் பண்ண முடியல, கேட்ச் ஆகும், திடீர்னு ஒரு உள்ள ஒரு பால் போல நினைக்கிறாங்க. ஆனால் நரேன் அதுக்கு மசீரோ மாதிரி தெரியல. நரேன் ஒரு சின்ன ஒரு ஃபுட் வோக்கோட அழகாக அலேகா தூக்கி அடிக்கிறாரு. ஒன்று இன்சைடேஜ் ஆனாலோ அவுட் சைடேஜ் ஆனாலோ அவருக்கு ஃபோர் மூலமாக ரன் வந்துக்கிட்டே இருக்கு. பட் எது எப்படியோ அவங்க பவர் பிளே எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்கிறதுனால சில நேரத்தில் அவருக்கு சில நேரத்தில் இல்லை, அவருக்கு எல்லா பாலையும் வெளியில் தான் புல் நல்லா அடிக்கிறார், புல் ரொம்ப நல்லா அடிக்கிறார், ஆஃப் சைட்லேயும் அடிக்கிறார், எக்ஸ்ட்ரா கவர் மேலேயும் அவர் நல்லா அடிக்கிறார், ஸ்பின்னரையும் அவர் அடிக்கிறார். ஸோ இஷாந்த் சர்மா ஒரு ஓவரில் போட்டு பொழந்துட்டார், 26 ஒன்று அடித்தார். அக்சர் பட்டேலையும் ஒரு இடையில வந்து ஒரு ஓவர் ஒன்று அடிச்சிருப்பார் அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று. ஸோ நரேனோட ஷோ 7-6 ஒன்று அடித்தார், எல்லா பக்கமும் அடித்தார், எட்ஜ் மூலமாக ஒரு ரன்கள் வந்துக்கிட்டது ஒரு பக்கம்னா. திரும்பி சால்ட்டோட கான்ட்ரிபியூஷன் சொல்லிடுறேன், ஏன்னா சால்ட் வந்து அடிக்கக்கூடிய அந்த 18 ரனோ 30 ரனோ அவங்களுக்கு அது ஒரு வகையில் வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு மைண்ட் செட்டில் கிளியராக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிச்சு. என்னென்னா ரகுவன்ஷி அண்ட் ஸ்ரேயா சேர் இறக்கப்பட்டது எப்படி பார்க்குறப்பனா, இங்கே பாருங்கள் வெங்கடேஷர் அடிச்சிட்டார், சால்ட் அடிச்சிட்டாப்ல, இப்போது நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்கிற போன மேட்ச்சில் அடிச்சிட்டாப்ல, அதில் ரசில் ரிக்குசிங் ஆடிடுவாங்க, வெங்கடேஷர் அடிச்சாச்சு. இப்போது நீங்கள் போய் ஃபார்ம் நீங்கள் எப்படியாவது பேட்டில் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த மேட்ச்சில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ரகுவன்ஷி அனுப்புனாங்க. ரகுவன்ஷி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சூரியகுமார் யாதவ் பூசுன மாதிரி அவர் ஆனார், சாலிடாக ஆனார். ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த நர்வஸ்னஸ் ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், ரன் ரேட் ஒரு மாதிரி பிச்சுட்டு போயிட்டுருக்கு, ரன் ரேட்டை குறைச்சிருவோமாங்கிற ஒரு பயத்தில் அவுட் ஆகிட்டு போகாமல், பயத்தில் தடவும் செய்யாமல்
ரகுவன்ஷியோட மாதிரி கரெக்டாக வச்சு எடுத்தார். அதாவது நீங்கள் வந்து அந்த 27-28 வயசு பேட்டர்கள்ட்ட வந்து சச்சின்கிட்ட இருந்து சச்சின் வந்து கடைசி வரைக்கும் அது மாதிரி டெக்னிக்கலாக நல்லா ஆனார், அழகாக இருக்கும். இப்போ ரகுவன்ஷியோட அந்த இப்போ யங்ஸ்டர்ஸ்களோட அந்த டெக்னிக்கல் பார்க்கும்போது ஒரு மாதிரி 10 mark அப்படின்னு போடுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். ரகுவன்ஷி ஒரு மாதிரி சாலிடாக ஆனார் நான் தான் சொல்லுவேன். பட் கரெக்டான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இறக்கி விட்டாங்க. அண்ட் ஸ்ரேயா சையர் அப்படி தான் ட்ரை பண்ணாங்க. ஸ்ரேயா சையர் வந்து ஸ்ரேயா சையர் இருக்கும்பொழுது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 300 போயிடுவாங்களோங்கும்போது ஸ்ரேயா சையர் ஆடிட்டு இருக்கும்பொழுது அப்படி இல்லை. ஏன்னா இவர் அதாவது வெளியில் அடிக்க ட்ரை பண்ணல, ஃப்ளாட்டாகவே ஆடிக்கிட்டு இருந்தாருங்கிறதுனால ஸ்கோர் கம்மியாக இருந்து. பட் திரும்ப ரசில் அண்ட் ரின்கூ சிங், ரசில் மீனியா தான், ரசில் விட்டு பிரிச்சுட்டாரு. மார்ஷை ஒரு ஓவர் ஒன்று அடித்தாங்க, திரும்பி நார்க்கியாவை வந்து ஒரு 19 ஓவரில் அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் என்ன சொல்கிறதுனா சுற்றி ரசில் யூஸ்வலாக ஒன்று அடிப்பார்ல, அதேமாதிரி ஒரு ரசில் மீனியா அண்ட் ரின்கூ சிங். ஸோ தெரியுது அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்து, அந்த வலிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியுது. யார் வந்தாலும் அடிப்பாங்கிற மாதிரி ஒன்று அடித்தாங்க. அண்ட் ரசோட விக்கெட் இஷாந்த் சர்மா ஒன்று எடுத்தார், அதை நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இஷாந்த் சர்மா ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா இவர் இந்த மாதிரியான ஒரு பேட்டரை வந்து நீங்கள் ஒவ்வொரு முடியாத ஒரு பாலால் தான் அவுட் ஆக்க முடியும். ஸோ அப்படின்னா ரசில் நீங்கள் அவுட் ஆகினா யார்கர் அது அன்பிளேயபிளாக இருக்கணும். ஸோ அன்பிளேயபிள் டெலிவரி ஒன்று போட்டார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணணும்னா இது பொறுத்த வரைக்கும். பட் இந்த பக்கம் பண்ட்டு அந்த ரிவ்யூ கேட்காதனால இவங்க பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண வேண்டியது இருந்து. பட் பண்ட்டு வந்து வெங்கடேஷ் ஐயரை ஒரே ஓவரில் ஒன்று அடித்தார். வைபவ் வாரரா கொஞ்சம் லைனர் லென்த் பிடிக்கிறது கஷ்டப்பட்டார். இடையில வார்னரும் ஷாவும் கொஞ்சம் நல்லா அடித்தாங்க. ஆனால் வைபவ் வாரரா அதுக்கப்புறம் நான் லைனர் லென்த் பிடிச்சி நல்லா மாதிரி என்ன சொல்ல பவுன்ஸ் ஏற்றினார். நேற்று ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கிறாங்க ஸ்டார்க் பற்றி வார்னருக்கும் தெரியும், இந்த பக்கம் மிச்சல் மார்ஷுக்கும் தெரியும். ஸோ இவங்க எல்லாரை பற்றி ஒருத்தவங்களுக்கு தெரியுங்கிறதுனால கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கும்போது ஸ்டார்க் வார்னர் இன்சைடேஜ் காலி பண்ணுறேன், திரும்பி மார்ஷையும் எடுத்தார். அதுக்கப்புறம் வைபவ் வாரரா அவர் கவனிச்சிக்கிட்டார் ஓகேங்களா, அவர் ஷாவை எடுக்கிறது பொரையில் எடுக்கிறது. தென் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க ஸ்ரேயா சரின் விட்டார். ஆனால் அதன் மீறியும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டோட விக்கெட்டு, ஸ்டப்ஸோட விக்கெட், ஒரு அக்ஸர் பட்டோட விக்கெட்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பிரதமுக்கு வரதை பார்க்க முடியுது. எல்லாம் ஒரு குட் நியூஸ் அதாவது கேகேஆர் பொறுத்த வரைக்குமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நரேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஃபீல் செட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சைடில் போட்டது, திரும்ப அப்புறம் அந்த ரெண்டு ஃபீல்டர் என்ன நரேனுக்கு ஒரு ஆஃப் சைடில் நிப்பாட்டணும் லெக் சைடில் நிப்பாட்டணும் பவர் பிளேயில். பட் பண்ட்டு சில இடங்களில் தவறுகள் பண்ணார், அது எல்லாமே அவருக்கு பே ஆஃப் பண்ணிச்சு. தென் ரிக்கி பண்ணிங் உள்ளே வந்து இடையில பேசவும் செஞ்சார். அண்ட் அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவேஷனும் ஆகலை. பட் கேகேஆரோட ரன் ரேட் பெருசாக குறையும் இல்லை, ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதனால 277 ரன்கள் அந்த கம்பீரோட ஃபேக்டருங்கிறது எந்தளவுக்கு மேட்சை தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா அன்பீட்டபிள் டீமாக இந்த ஐபிஎல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, டேபிள் டாப்பராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, 106 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது அவங்களோட நெட் ரன் ரேட் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா மாதிரி 2+ இருக்குது, டேபிள் டாப்பில் வேறு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட்டாக ஆட போகிறாங்க, சிஎஸ்கே இப்போ ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்ட்டாக ஆடிட்டு வர போகிறாங்க. ஸோ செம்ம சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு சிஎஸ்கேக்கு. ஏன்னா ஒரு கௌதம் கம்பீரோட ஃபேக்டரை பற்றி நான் ஏன் திரும்ப இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கௌதம் கம்பீர் அதாவது இந்த யங்ஸ்டர் அதாவது போன வருஷம் இருந்த இதே டீம் தான் செம்ம யங்ஸ்டர்ஸ். பட் உள்ள கௌதம் கம்பீர் வந்து இந்த நரேனோட ஒரு மாற்றம் ஒன்று இருக்குல்ல, நரேன இது வரைக்கும் யாரும் அதை பண்ணலை, ஒரு ஏன் மார்க்கெட் பண்ணலை, தினேஷ் கார்த்திக் அதை பண்ணலை. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர் அதை பண்ணும்பொழுது அதோட மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ டீமே எடுத்துக்கோங்களேன், இப்போ நரேன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சால்ட்டு அவரும் அடிச்சுட்டு இருக்கிறாரு, வெங்கடேஷ் ஐயரையும் ஃபார்மில் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்ரேயா சாயருக்கும் பேட்டில் பட ஆரம்பிச்சிருக்கு, ரகுவன்ஷியும் அது மாதிரி இப்போ ஒரு இது மாதிரி 51 அடிச்சிருக்கிறார், ரின்கு சிங் ரசில் சொல்ல தேவையில்லை கீழே இப்போ ஸ்டார் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார், வருண் சக்கரவர்த்திகிட்டேருந்து விக்கெட் வர ஆரம்பிச்சிருக்கு, வைபவ் வாராரவும் நல்லா போட்டுட்ருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் வாராரவும் நல்லா போட்டுட்ருக்காரு, ஹர்ஷித் ராணாவும் வந்து ஒரு மாதிரி நல்லா போடக்கூடியவர். கிட்டத்தட்ட கேகேஆரில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸுகளும் ஒரு மாதிரி வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு ட்ரபுள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வைசாகில் டிசி அவங்க பீட் பண்ணுவாங்க கேகேஆர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா கேப்டன்சி ப்ளஸ் டீம் அண்ட் ஸ்பின்னும் நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட் பாலிங் இப்போ கை கூட வந்திருக்கு. தென் அவங்க எதை போட்டாலும் அடிக்கிறாங்க, ஃபாஸ்ட் பாலர் போட்டாலும் அடிக்கிறாங்க, ஸ்பின்னர் போட்டாலும் அடிக்கிறாங்க, ஸ்ரேயாஸ் இருக்கு ஷார்ட் பால் வீக்னஸ் தானே, ஆனால் அது வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வராத அளவுக்கு ஸோ பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிறது 277 யோசிச்சு பாருங்க, இந்த 277 அப்படிங்கிறத வந்து யார் அடிப்பாங்க, ஒரு மும்பை இந்தியன்ஸ் அடிப்பாங்க, இல்லை சிஎஸ்கே அடிப்பாங்க, இல்லை எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்க, இல்லைனா வந்து ஆர்சிபி அடிப்பாங்கன்னு தான் எல்லாரும் கனவு நின்றுருந்தாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் அடித்தாங்க, எம்ஐ தோத்திட்டு போனாங்க, ஆனால் ஒரு ஆர்சிபி சிஎஸ்கே அடிக்கல, ஆனால் ஒரு கேகேஆர் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியராக தெரியும். நீங்கள் எல்லாருமே இவங்களை வந்து ஒரு மாதிரி அண்டர்ஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பீங்க, பெருசாக இவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
பட் இந்த தடவை ஏதாவது ஒன்றுனா அது பிளே ஆஃபாக இருக்கணும் இல்லை ஃபைனலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த டீம் ஃபைனல் வந்தால் அது மற்ற டீமுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு டஃப் கண்டென்ட்டாக நான் அவங்களை நான் பார்க்குறேன். டென் வீடியோ நிறைவடையுது, அனாலிசிஸ் நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நரேனோட கேமை பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷப் பண்ட் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இப்போ டேபிள் டாப்பில் இருக்கிறாங்க, என்னோட சிஎஸ்கே கூட மோத போகிறாங்க, பார்க்கலாம்.